رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان இந்த அரங்கம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய அரங்கம் இப்போ இந்த அரங்கத்தில் என்ன வச்சுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஜனாசாவின் பெயரால் செய்யக்கூடிய பிதாத்துகள் ஒரு வீட்டில் மைத்தாயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த இறந்து போனவருடைய வீட்டில் இன்றைக்கி நம்முடைய சமுதாய மக்கள் அறியாமையில் நன்மைன்னு நினச்சி என்ன செய்கிறாங்கன்னா குரானை ஓதுவாங்க அதே போல் தஸ்பி என்றது கொண்டக்கடலை என்றது சில பேர் ஒப்பாரி வச்சுக்கிட்டு அல்லாவை திட்டிக்கிட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பாங்க அதே போல் அதே வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழவு சோறு தால் சால்லாம் இப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுக்கக்கூடிய வழக்கம் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இது மாதிரி ஏதாவது நமக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் இதுக்கெல்லாம் எந்த அனுமதியும் கிடையாது இப்படி விருந்தெல்லாம் கொடுக்குறாங்களே இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்களே பெரும்பாலும் மாற்று மத சகோதரர்கள் கூட இந்த கேள்வியே நம்மள்கிட்ட கேட்பாங்க என்னப்பா தாப்பனார் இறந்துருக்கிறாரு அந்த வீட்லேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படிலாம் விமர்சனம் பண்ணுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க அந்த துக்கமாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அவங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நீங்கள் சமைச்சு கொடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த வழிமுறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்ம புதுசாக உருவாக்கி ஏதேனும் செஞ்சால் அது பிதாத்து அதே போல் ஒரு இறந்தவரை குளிப்பாட்டக்கூடிய இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அவங்களுடைய வயிற்றை அமுக்கி அதில் அசுத்தத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் சிலது பல் துளக்கி விடுறது நகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கை வெளியெடுத்துறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் மக்கள் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது சொல்லப்படாதது தான் இன்றைக்கி மக்கள் பெரும்பாலும் செய்கிறாங்க அதை செய்கிறது தான் பிதாத்து அந்த பிதாத்தான காரியத்தை செஞ்சால் மறுமையில் நன்மை கிடைக்காது நரகம்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும் அதே போல் இப்போ அடுத்ததாக என்னென்னா இறந்து போகக்கூடிய அந்த நபரை அடக்கம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டுதுவா ஓதக்கூடிய வழக்கம் நம்முடைய சமுதாயத்து மக்கள்கிட்ட இருக்குது ஆண்கள்லாம் பார்த்துருப்பாங்க ஹஜரத்தாக இருக்கிறவர் துவா செய்வார் பின்னாடி நிற்கக்கூடியவங்க ஆமீன் சொல்லுவாங்க இந்த வழிமுறை ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க தனித்தனியாக தான் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு மன்னரை வாழ்க்கைக்கு அவங்க குடும்பத்தாருடைய நிம்மதிக்காக நம்ம தனித்தனியாக பிரார்த்தனை செய்யணும் கூட்டாக பிரார்த்தனை செய்கிறது அந்த இடத்துல கொண்டு போய் ரொட்டி விநியோகம் செய்கிறது அவங்க பிடித்தமான விருது அந்த அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை கொண்டு போய் மக்களுக்கு விநியோகம் செய்கிறது ஊதுபத்தி ஏற்றுறது சாம்பிராணி புகை போடுறது பூ சுற்றி வைக்கிறது அந்த கபர் மேலே இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராதவை சொல்லி தரா மார்க்கம் ரொம்ப எளிமையானது ஆனால் சொல்லி தராததெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்து தான் நம்ம பிதாத்துகளில் நிறைய மூலிகை கிடக்கிறோம் அதே போல் அந்த ஜனாதாவை தூக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் கலிமா ஷஹாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலிமாவை சொல்லக்கூடிய வழக்கம் நம்முடைய மக்கள் இடத்துல பார்க்க முடியுது இப்படி ரசூலில் ஏதாவது சொல்லி தந்தாங்களா பின்னாடி ஏதாவது பன்னீர் தெளிச்சிக்கிட்டு போகிறது சொம்பில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இந்த மாதிரி சந்தூக்கில் தூக்கிட்டு போகும்போது மேலே பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அந்த சந்தூக்கை தூக்கிட்டு போக சொன்னாங்களான்னா எதுவுமே கிடையாது இதையெல்லாம் என்ன மக்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் நன்மை இதை செஞ்சால் அவருக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறாங்க இவையெல்லாம் பிதத் என்று சொல்லக்கூடிய அனாச்சாரமாக இருக்கிறது அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 40வது நாள் இறந்து போனவருடைய ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி சில வழக்கங்கள் மாறுது இந்த 40வது நாளில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பூ அலங்காரங்கள்லாம் செஞ்சு குரான் ஓதுவது மௌலூத் ஓதுவது இதெல்லாம் ஓதி இதெல்லாம் அவருக்கு நன்மை கிடைக்கும் பழங்கள்லாம் ஏற்பாடு செஞ்சு பழவு காணா செஞ்சு வச்சு அதே போல் அவங்க என்ன உணவு சாப்பிடுவாங்களோ ரொட்டி இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் தயாரித்து வச்சு மௌலூத் விடிய விடிய மௌலூத் ஓதுறது அப்போ இதையோடு சேர்த்து என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரியான வழக்கங்கள் மாறும் என்ன பண்ணுவாங்க கருகமணி இஸ்லாத்தில் கிடையாது ஆனால் அந்த கருகமணியே ஒரு பக்தியோடு வச்சுருப்பாங்க அதை அன்றைக்கி கட் பண்ணணும் கணவர் இறந்துட்டாருன்னா மனைவியோட கருகமணி கட் பண்ணணும் வளையல் உடைக்கணும் இதெல்லாம் மாற்று மத சகோதரர்கள் அவங்க நம்பிக்கையில் செய்கிறாங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க அதை பார்த்து காப்பி அடித்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க இது எல்லாமே அனாச்சாரமான காரியங்கள் பிதாத்தான புதுமையான காரியம் இதை செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்காது தீமை தான் விளையும் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும் அதே போல் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பிதாத்துனா பிதாத்தை பற்றிய விஷயங்களை நம்ம பார்த்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா சுன்னத்தான அடிப்படையில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா பிதத்து வழிகேடுன்னும் போது சுன்னத்து தான் நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியது அப்போ இந்த சுன்னத்தான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிற்று அமுக்கிறது விரலில் இருக்கக்கூடிய நகத்தில் இருக்கக்கூடிய அசுத்தத்தை எடுக்கிறது அந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யக்கூடாது அழகான முறையில் கஃபனிட்டு அழகான முறையில் மக்களுடைய பார்வைக்கு கொண்டு போய் வைக்கணும்
இந்த சந்துக்குள்ள பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் வெள்ளை துணி தான் போடணும்னுலாம் அவசியம் கிடையாது. கலர் துணியும் போடலாம். கஃன் இடும்போதும் நீங்கள் வெள்ளை துணி சிறந்ததே தவிர வெள்ளை தான் போடணும்னு சட்டமும் கிடையாது. ஆனால் வெள்ளை சிறந்தது நல்லாவுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எந்த அலங்காரமும் இல்லாமல் விரைவாக எடுத்துகிட்டு போய், தாமதமாக போகக்கூடாது, விரைவாக எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணணும். பின்னாடி பின்தொடர்ந்து தான் போகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடியே வண்டியில் கிளம்பி போயிடுவாங்க. அது செய்யக்கூடாது. நபி வழி எதுன்னா ஜனாதாவை பின்தொடர்ந்து போகணும். அப்போ இதுதான் நபி வழியாக இருக்கிறது. அங்கே செய்யப்பட்ட எல்லாமே பிதாத்தாக இருக்குது, இது நபி வழியாக இருக்குது. நபி வழி ரொம்ப சிம்பிள், பிதாத்து ரொம்ப கஷ்டம். கஷ்டத்தை தான் மக்கள் தேர்வு செய்கிறாங்க. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நபி வழியில் எப்படி நம்முடைய மையவாடி இருக்கணும், அது பிதாத்தான வழிமுறையில் இருக்கக்கூடிய மையவாடி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்கன்னா இந்த தரைமட்டம் இப்படி தான் கபர் நம்ம அமைத்து கொள்ளணும். ஆனால் மக்கள் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா அடையாளப்படுத்தி இன்னார் தான் அப்படின்னு அடையாளப்படுத்தி என்றைக்கோ பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இறந்து போனவங்களுக்கெல்லாம் கட்டடம் மாதிரி கட்டி வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இதை தடை செய்தார்கள். இந்த கட்டடம் கட்டுறது இதெல்லாம் தரைமட்டமாக ஆக்குங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகனான அலி அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிட்டாங்க. அப்போ நம்முடைய மண்ணறைகளை வந்து இந்த மாதிரி மண்ணால் தான் நம்ம ஏற்படுத்தணுமே தவிர இது மாதிரி கட்டடம் கட்டுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத புதுமை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தடை செய்த காரியம், தடை செய்த காரியத்தை நன்மைன்னு நினச்சி செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ்விடத்தில் நமக்கு நன்மை கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம பிதத்தான காரியங்களை விட்டு விலகி சுண்ணத்தான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டும்.